Hello friends, welcome to my channel Vatni Priya Finance and Technology. கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க சொத்து பத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் அவங்களோட காலத்துக்கு அப்புறம் யாருக்கு அந்த சொத்து பத்து போய் சேரும்னு கிளியராக மென்ஷன் பண்ணல இல்லை அவங்களோட வாரிசை வந்து ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணல அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய குழப்பங்களும் சண்டைகளும் ஏற்பட்டு போயிடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சம்மந்தப்பட்ட நபர் வந்து அவரோட சொத்து பத்துக்கு யார் வாரிசு அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ஒரு வில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்க முடியும் சரி ஒருவேளை ஒரு நபர் வந்து அவரோட சொத்து பத்துக்கு ப்ராப்பராக ஒரு உயில் எழுதிட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் அவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வில்லை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லைனா நான் தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு இந்த சுச்சுவேஷனில் அவரால் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா லேட்டர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லை வந்து எழுதி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கே எல்லாமே போகுதே நான் ஒரு வேலை பிரித்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம் ஒரு நபரால் ஒரு பார்ட் ஆஃப் த வில்லோ அல்லது மொத்த வில்லையோ சேஞ்ச் பண்ண முடியுமா ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இது சாத்தியமா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மற்றும் இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நபர் வந்து அவரோட சொத்து பத்துக்களை யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான லீகல் டாக்குமெண்ட் எழுதுறாரு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை தான் வந்து நம்ம வில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வில் அப்படிங்கும்போது அவரோட இறப்புக்கு பின்னாடி சம்மந்தப்பட்ட நபரோட அசட்ஸ் வந்து யாருக்கு போகும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கீ டாக்குமெண்ட் அப்படின்னும் சொல்லலாம் வில்ல யார் எழுதுறாங்களோ அவங்கள டெஸ்டேட்டர் உயில் எழுதுபவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த சொத்து பார்த்தா அவர் யாருக்கு எழுதுறாரோ அவங்கள வந்து பெனிஃபிஷரிஸ் அல்லது வாரிசு அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வில் எழுதினா மட்டும் பத்தாதுங்க அதை ப்ராப்பராக வந்து ஃபார்மட் படி கம்ப்ளீட் பண்ணி சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதும் முக்கியம் சரி ஒரு வில்லோட முக்கியமான காம்பனன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யார் வந்து வில் எழுதுறாங்களோ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வந்து அவரோட பெயர் தகப்பனோட பெயர் டேட் ஆஃப் பர்த் அவங்களோட பர்சனல் அட்ரஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அசட்ஸோட விவரம் அதாவது அவர் என்னென்ன சொத்து பத்துக்களை எழுதுறாரோ மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து தெளிவாக மென்ஷன் ஆயிருக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸோட டீடைல்ஸ் அதாவது வாரிசு சம்பந்தமான விவரங்கள் அது போக அவரோட கையெழுத்து சிக்னேச்சர் விட்னஸோட கையெழுத்து அந்த வில்லை வந்து யாரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களோ அந்த எக்ஸிக்யூட்டரோட கம்ப்ளீட் பர்சனல் டீடைல்ஸ் ஸோ இதெல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் சரி அப்படி ஒருத்தர் வந்து ஒரு உயிர் எழுதுறாரு அப்படின்னா அதுல என்னென்ன விஷயம் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கு எதுல வந்து அவர் ஃபுல் ஃபோக்கஸை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத பத்தி இப்போ ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வில்ல போது சம்பந்தப்பட்ட நபர் வந்து வில்லோட லெட்டர்ல லெட்டர்லேருந்து லாஸ்ட் லெட்டர் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவரோட அட்டென்ஷனை வந்து வச்சுருக்கணும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக எழுதணும் ஒரு சின்ன விஷயத்தை மாற்றி எழுதினாலும் தப்பான ஒரு டெசிஷனையும் கொடுக்கறதுக்கும் ஆம்பிகூட்டியும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது செகண்டா வந்து பாத்தீங்கன்னா உயில் யார் எழுதுகிறாங்களோ அவரோட விருப்பம் என்னவோ அதை மிகவும் தெளிவாக குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வலிவகையோட தெளிவான ஒரு முறையில் எழுதணும் அதாவது இன்டெஸ்பியூட்டபிள் மேனர்லேயும் தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஏற்படாத வகையிலையும் வில்ல வந்து அவங்க எழுதுறது ரொம்ப முக்கியம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வில்ல எழுதும் போது ட்ரிக்கியான வேர்ட்ஸோ இல்லை லிங்க்விஸ்டிக் கான்ஃப்ளிக்ஸ் அதாவது குழப்பமான ஒரு ஐடியாஸை தரக்கூடிய சொல் வாக்கியங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த உயில் எக்ஸிக்யூட் ஆகும்போது நிறைய குழப்பங்களும் சண்டை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்க எழுதக்கூடிய கிளாஸஸ் அதாவது அவங்க எழுதக்கூடிய பார்ட்ஸில் வந்து எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் இருக்கக்கூடாதுங்க முன்னுக்கு பின் முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸையோ க்ளாஸஸையோ மென்ஷன் பண்ணக்கூடாது அதில் மிக மிக கவனம் வந்து செலுத்தணும் ஏன்னா அப்படி இருக்கும்போது அந்த உயிலில் பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கான்ட்ரடிக்ஷனும் இருக்கக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஒரு வில்லோட ப்ரொவிஷன் அதாவது அதோட வாக்கிய முறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் வில்ல படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கணும் அண்ட் காமன் மேனோட லாங்குவேஜில் இருக்கணும் அது மிக மிக அவசியம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்லாங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சும் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு வேளை ஒரு நபர் வந்து ஒரு வில்லை இயற்றிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் லேட்டர் அவர் ஒரு பார்ட்டையோ அல்லது முழு வில்லையோ வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா முடியுங்க ஒரு நபர் வந்து வில்லை வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலுமே லேட்டர் அவரோட முடிவுகள் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு புது வில்லை க்ரியேட் பண்ணி திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா மொத்த வில்லையுமோ அல்லது ஒரு பார்ட் டைமோ கூட அவங்களால எடிட் பண்ணி மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அண்ட் இதுக்கு எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் வந்து கவனம் இருக்கிறது மிக மிக அவசியம் ஒருவேளை நீங்கள் வில் எழுத போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் வைங்க மேலும் உங்களுக்கு வில் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உதாரணத்துக்கு வந்து வில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்கும் அல்லது வில்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ரொசீஜர் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்